ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 781வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனோட அடுத்து வர எஸ்சி இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது போக போக்கோவோட போக்கோ M5S இதனோட ப்ரைஸ் தெரிய வந்திருக்கு. ஒன் ப்ளஸோட நாட்ரி இந்த மொபைல் எப்படி இருக்குன்னே தெரில, அதுக்குள்ளே இதனோட ப்ரைஸ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்கன்னா அதை பற்றின லீக்ஸ் வந்திருக்கு. இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அப்கமிங் ஐஃபோன் எஸ்சியை பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்து வர ஐஃபோன் எஸ்சி வந்து SE2 SE3 நினைக்கிறேன். அடுத்து ஆசஸ்லேருந்து ஆரோஜி ஃபோன் 6D அப்படின்னு ஒரு ஃபோன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து மீடியா டெக் ப்ராசரோட வரப்போகிறதுனால விலை கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தேன். 19வது தேதி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைலோட அந்த இமேஜஸ் 2S இமேஜஸ் வந்திருக்கு. இதை பார்த்தோம்னா எனக்கு கண்டிப்பாக விலை கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா எப்போ மாதிரி அந்த டியூ ட்ராப் நாச், பஞ்ச் கோல் நாச் மாதிரிலாம் ட்ரை பண்ணாமல் எப்பவும் கேமிங் மொபைல்னாலே இவங்க வந்து நாச் கொடுத்தா 8 வருவாங்க. ஸோ அந்த மாதிரி 8 வரதுனால விலை கம்மியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்து ஜவுமியோட ஜவுமி 13 ப்ரோ, இன்னும் 12 ப்ரோவே பெருசாக நிறைய இடங்களில் வரல. ஸோ இப்போ 13 ப்ரோ எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான லீக்ஸ் வந்திருக்கு. அதனோட டிஸ்பிளேங்க, இதனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான சாம்சங் E6 பேனலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 2K பேனலாக ஃப்ளெக்சிபிள் பேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உடையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சாம்சங் பேனலோட தான் வரப்போகுது. ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட வருமா? எப்பவும் நடக்கிறது தான், அப்கிரேடாக வரப்போகிற மொபைல் அப்கிரேட் ப்ராசஸோட வர்றது தானே, புதுசாக என்ன மாறுது? எப்பவும் மாதிரி தான் வருது. அடுத்து போகோவோட போகோ M5S இதனோட ரெண்டு மொபைலோட டிசைனும் வந்துருச்சு. M5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து டியூ ட்ராப் நாச்சோட இருக்குது. ப்ரோ வெர்ஷன் பஞ்ச் கோல் நாச்சோட கொண்டு வராங்க. அதே மாதிரி இதனோட கலர் வேரியன்ட் ப்ரைஸுமே வந்துருச்சு. M5 எடுத்துக்கிட்டோம்னா பிளாக், எல்லோ, கிரீன் போல மூணு கலரில் வரப்போகுது. அதே மாதிரி M5S எடுத்துக்கிட்டோம்னா பிளாக், ப்ளூ, ஒயிட் அப்படின்ற மூணு கலரில் வரப்போகுது. இந்த எஸ்ல எல்லோ அப்படின்ற ஒரு கலரை காணல, என்னன்னு தெரியல. ஸோ லான்ச் ஆகட்டும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த M5 வந்து 15,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லையும், M5S 18,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லையும் யூரோப்பில் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் அப்படி பார்க்கும்போது 13,000 அல்லது 15,000 ரூபாயில் ஒரு மொபைல், 15,000 ரூபாய் ஒரு மொபைலும் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யூரோப் கண்ட்ரியை விட எப்பவுமே இந்தியாவில் ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்திருக்கு. அடுத்து ஒரு வித்தியாசமான ஃபியூச்சரிஸ்டிக்கான அப்டேட்னு சொல்லலாம். சாம்சங்கோட அடுத்த ஃபோல்டபுள் ஃபோன். ஆமாம், இப்போ சாம்சங் வந்து ஒரு ஃபோல்டபுள் ஃபோனுக்கான பேட்டன் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டன் இதெல்லாம் வந்து நம்ம அனிமேஷன் வீடியோஸ் ஒரு சிலரில் பார்த்துருக்கலாம். மொபைலை வந்து கையில் கட்டுற மாதிரி எல்லாமே வந்து ஃபேக் தான், சும்மா அனிமேஷனாக அல்லது ஒரு மாடலாக வந்த மொபைல்ஸ் தான். மற்றபடி அது வந்து டே டு டே லைஃப்பில் வரல. ஆனால் இப்போ சாம்சங் இந்த மாதிரி ஒரு பேட்டன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால் வருங்காலத்தில் இந்த மாதிரி மொபைல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா சாம்சங் ஏற்கனவே ஃபோல்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபுல்லாக மடிக்கிற மாதிரி கொண்டு வந்தவங்களுக்கு இந்த மாதிரி கையில் மடக்கிற மாதிரி கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோனை சாம்சங் இருந்து அடுத்து எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது, பேட்டன் வாங்கியிருக்காங்க. அடுத்து ரியல்மிலேருந்து அடுத்தடுத்து ரெண்டு வாட்ச் வரப்போகுதுங்க. ஒன்று ரியல்மியில், இன்னொன்று டெசோவில். ரியல்மி வாட்ச் 3 ப்ரோ அப்படின்ற நேமில் வரப்போகிற வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவர் டயலோட வர 6வது தேதி லான்ச் ஆகுது. ஆனால் ஸ்பீச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் இதுலேயும் ப்ளூடூத் காலிங், ஆமோலட் டிஸ்பிளே அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி டெசோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசோ வாட்ச் 6 அப்படின்ற நேமில் இந்த வாட்ச் வரப்போகுது. இது வந்து ரவுண்ட் டயலோட இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஷார்ப்பான ஆமோலட் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலிங், ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாட்ச் 7வது தேதி டெசோலேருந்து லான்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஸ்குவர் டயல் பிடிக்குமா, ரவுண்ட் டயல் பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ப்ரைஸில் தான் 8 வருவாங்கன்னு தோணுது. போகிறது இருந்து பார்க்கலாம். அடுத்து ஒன்ப்ளஸோட நாட்ரி. இன்றைக்கு வரைக்குமே ஒன்ப்ளஸோட நாட்ரி இப்படி தான் இருக்க போகுது, இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற லீக்ஸ் இல்லை. மீடியா டெக் ப்ராசரோட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற லீக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ ஒன்ப்ளஸோட நாட்ரிக்கான ப்ரைஸ் லீக் வந்திருக்கு. ரொம்ப கன்ஃபார்மாக எடுத்துக்கிட்ட வேணாங்க, லீக் தான். ஸோ இந்த ஒன்ப்ளஸோட வரப்போகிற நாட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,999 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஒன் ப்ளஸ் கொஞ்சம் சரிஞ்சுட்டே போகிறாங்க. ப்ரைஸிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணி 8 வந்தால் தான் தூக்கி நிறுத்த முடியும். பார்ப்போம்.
அடுத்து ரியல்மி யூஐ 4.0 அப்டேட் ஆமாம் ரியல்மி வி 4.0 அப்டேட் வரப்போகுது. ஏற்கனவே கலர் வைஸ் அப்டேட் லான்ச் பண்ணிட்டாங்க. கலர் வைஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ரியல்மி சும்மா இருந்தால் முடியுமா? ரியல்மி லான்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இதுக்கான போஸ்டரை சைனாவில் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ரியல்மியோட ரியல்மி யூஐ 4.0 வரப்போகுது. இது ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பவும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே எனக்கு அப்படியே கலர் வைஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரியான விஷயங்களை காப்பி தானே பண்ணுறாங்க. இதுக்கு மேலே பேச என்ன இருக்குது? அடுத்து ஆஃபரை பார்த்துடலாம். ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஆஃபர் பார்த்துருந்தேன். ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்டி. ஆமாம், எஸ்எஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நீங்கள் வந்து கம்மி ப்ரைஸில் ஒரு எஸ்எஸ்டி பிசிக்காகவோ லேப்டாப்புக்காகவோ தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிஎன்ஒய் அப்படின்ற கம்பெனிலேருந்து 120 GB எஸ்எஸ்டி 1500 ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் காமிக்கிறது 3500 அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. மற்ற கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000-2500 ப்ரைஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ 1500 அப்படின்றது ஒரு சூப்பரான டீல். ஆனால் இங்கே 4 தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. வேணும்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு கிடச்சிது இந்த ப்ரைஸில் அப்படின்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ரியல்மியில் 99 ருபீஸ் சேல். ஆமாம், ரியல்மிலேருந்து ஒரு கூப்பனை 99 ருபீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஆஃபர்ஸ், 1000 ரூபாய் மொபைல் வாங்கும்போது ஆஃபர்ஸ், அது போக ஹாட் ஸ்டார்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சது தேவைப்படுது, அடுத்து ஏதாவது மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கை பண்ணி விடுங்க. பிடிக்கலன்னா என்ன இதுக்கு எப்போ மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.